इमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிங்கனுடைய நியாச திலகத்துல நாம் இந்த ஸ்லோகார்த்தங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சந்திச்ச பிரபத்திக்கு மோட்சஹேதுத்வம்ன்றது எப்படி சித்திக்கிறது, பிரபத்தி எப்படி மோட்சத்துக்கு சேதுவாக ஆக முடியும், அப்படி பிரபத்தி மோட்சத்துக்கு காரணமாக ஆச்சுனாக்க ஈஸ்வரன் ஒத்தரே தான் எதையும் எந்த அம்சத்தையும் சாராமல் மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கேன்ற ஒரு சாஸ்திரத்துக்கு விரோதம் வரதேன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானத்தை பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சொன்னேர். அதை நாம பார்ப்போம். கேத்துரு வைதே விமர்சே பஜனவது இதரது கிம் துவனுஷ்டான காலே வேத்தியத்வத்ரூபேதா விவித இக சதுபாயதான்யானபேட்சா ரங்கின் பிராரப்த பங்காத்து பலமதிகம் அனாவிருத்தி ருக்தேஹே இஷ்டிவத் உக்தேஷ்டிவத்தது நானா சப்தாதி பேதாது பிரபதன பஜனே சூச்சிதே சூத்திரகாரைஹி என்னும் பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. அதாவது பக்தியை காட்டிலும் பிரபத்திக்கு இன்னும் கேட்டா விசேஷமே இருந்திருக்கு. இப்ப பக்தி எப்படி உபாயமாக ஆறுதோ, மோட்ச உபாயமாக ஆறுதோ, அதே மாதிரி பிரபத்தியும் மோட்சோபாயமாக ஆறுறதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை அப்படின்றது முதல்ல சொல்ற வார்த்தை. பக்தி உபாயமாக ஆறுதுன்னு சொல்லி சொன்னாக்க அப்ப பெருமாள் ஒத்தரே உபாயம் அப்படின்ற சாஸ்திரத்துக்கு பக்தி உபாயம்னு சொன்னாலும் கூட தானே அதுக்கு விரோதம் வரப்போறது, விரோதம் வரதான்னு வரும். அப்போ அந்த இடத்துல வந்து ஈஸ்வரன் நிரபேட்ச உபாயனாக இருந்துருக்கான், வேற எதையும் சாராமல் பெருமாளே மோட்சத்துக்கு சித்தோபாயமாக இருந்துருக்கேன்னு சொல்ற அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் வர முடியும்னு கேட்டுண்டு அப்ப என்ன சொல்ற, இந்த பக்தி யோகம்ன்றது மோட்சத்துக்கு உபாயம்ன்றது வேற விஷயம், உபாயம்ன்றது எந்த அம்சத்துல என்ன, சித்தோபாயமாக இருக்கிற பெருமாள் தான் மோட்சம் கொடுக்குறேன், ஆனாலும் கூட அந்த பெருமாளுக்கு நமக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம விஷயத்துல ஒரு பிரசாதனத்துக்கு காரணமாக இருக்கிறது பக்தி யோகம். அப்ப சாட்சாத் ஹேதுத்துவம் இல்லாட்டா கூட பரம்பரையா ஹேதுத்துவம் இருக்கு பக்தி யோகத்துக்குன்னு சொன்னாக்க அதே மாதிரிதான் பிரபத்திக்கும் ஹேதுத்துவம். சாட்சாத் மோட்ச ஹேதுத்துவம் இல்லாத போயிட்டுனாலும் கூட பரம்பரையா ஹேதுத்துவம். பரம்பரையான்னு சொன்னோம்னாக்க பெருமாளுக்கு பெருமாளிடத்துல நாம சரணாகதி பண்ணுவோம்னாக்க பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் பெருமாளுக்கு ஏற்படுறது, தன் மூலமாக அந்த ஒரு மோட்ச ஹேதுத்துவம்ன்றது பிரபத்திக்கும் சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இந்த அதுல வந்து பிரபத்திக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. பக்தி யோகத்துல புறச்சு நானா வித்யாதி பேதாத் சப்தாதி பேதாத்னு சொல்ற அப்படின்னால ஒவ்வொரு வித்தியில ஒவ்வொரு மாதிரியான உபாசனங்கள்லாம் சொல்லிருக்கு. பிரபத்தியில வரைச்சு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதே மாதிரி பிரபத்தி வந்து வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் தனக்கு அங்கமாக கொண்டில்லையே. அப்போ இது பிரபத்திக்கு எப்படி சொல்றதுனாக்க பிரபத்திக்கு இருக்கு என்னன்னாக்க ஆகிஞ்சன்யம் தான் இருக்கு, அந்யான் பேட்சம் வேற எதுவும் செய்ய முடியாத இயலாததுன்றது இருந்துருக்க அது
பிரபத்தியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக இருந்துருக்கு. அதே மாதிரி பக்திக்கும் பிரபத்திக்கும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. அனாவிருத்தின்றது பிரபத்தியில விசேஷம், ஆவருத்தின்றது பக்தியில விசேஷம். ஆவருத்தின்றது மீண்டும் மீண்டும் சொல்றது, அனாவிருத்தி ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம், அத்த மறுபடியும் மறுபடியும் பண்ணணும்ன்றது கிடையாது. பக்தி யோகம் பிராரப்த கர்மாவ போக்கடிக்காது, அந்த பிராரப்த கர்மாவுக்கு உண்டான பலனை அனுபவிச்ச பிற்பாடுதான் மோட்சத்தை கொடுக்கும். பிரபத்தி பிராரப்த கர்மாவனுடைய அம்சத்தையும் போக்கடிச்சு நமக்கு மோட்சம் கொடுக்கும் என்று அந்த பிரபத்தியினுடைய ஏற்றத்தை 15வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். இப்ப 16வது ஸ்லோகம். இந்த 16வது ஸ்லோகத்துல இப்ப இந்த பக்திக்கு ஞானம் உபாசனம் அப்படின்னு எல்லாம் பல சப்தங்களால சொல்றது எல்லாத்தையும் கடைசியில பக்தி யோகத்துல சொல்லி சொல்றோம். அதே மாதிரிதான் சரணாகதியில வரைச்சு பிரபத்தி சரணாகதி நியாசம் என்று பல பல பெயர்களால ஒரே விஷயமே விவகரிக்கப்படுகிறதுன்னு ஒண்ணு. பக்தோ ரங்கபதே யதா கலு பசு சாகாதிவத்வேதன தியானோபாசன தர்சனாதி பஜதாம் இச்சந்தியபின்னார்த்ததாம் வியக்யைக்யாச்சரணாகதி பிரபதன தியாகாத்மநிக்ஷேபண ந்யாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணைஹி பர்யாயதா ஸ்மர்ஹ்யதே. இங்க பக்தி பிரபத்தின்னு ரெண்டு உபாயங்கள் பெருமாளை அடைவதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மோட்சோபாயத்துன்றது நிக்ஷேபம் ஞாசம் சரணாகதி இப்படி பல சப்தங்களால சொல்லப்படுகின்றது. இப்படி பல சப்தங்களால சொன்னோம்னாக்க எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொல்றது என்பது எப்படி ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்லணும். அதை பத்தி இப்ப சொல்ல சொல்ற போறேன். இப்ப சரணாகதின்னு சொல்றோம். சரணாகதினாக்க ஒருத்தனை சரணமாக அடைவது இருக்கு, அது சரணாகதி. நீதான் என்ன ரட்சிக்கணும்னு சொல்லி சொல்றது. அடுத்தது பிரபத்தின்னு சொல்லி சொல்றோம். பிரபதனம்ன்றது ஒருத்தரிடத்துல போய் சேர்றது இருக்கு, அதுதான் பிரபத்தின்னு சொல்லி சொல்றது. தியாகம் அந்த சப்தத்தாலையும் சொல்றோம். தியாகம்ன்றது கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகத்தெல்லாம் விட்டுட்டு அந்த சரணாகதியில ஈடுபடுறது இருக்கு, அது அந்த அம்சத்துல வரைச்சு தியாகம்ன்ற சப்தத்தாலையும் சொல்றோம். ஆத்மநிக்ஷேபணம்னு சொல்லி இந்த ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறத சொல்லி சொல்றோம். பரநியாசம்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பரத்தை எம்பெருமான் இடத்துல ஒப்படைக்கிறதுன்றது சொல்லி சொல்றோம். இப்படி சொல்றது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்றதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ல போறேன். சுவாமி தேசிகன், ஹே ரங்கபதே ரங்கநாதா, பக்தௌ யதாகலு பசு சாகாதிவத் வேதன தியான உபாசன தர்சனாதி வசதாம் இச்சந்தியபின்னார்த்ததாம். வேதனம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு பிரம்மத்துக்கு சமானமான ஒரு நிலையை அடைகிறான், போகத்தை அடைகிறான் எல்லாம் அர்த்தம். பிரம்மமாகவே ஆகிறான். பிரம்ம வேத வேத வேதனம்ன்றது ஒண்ணும் தியாயித அப்படின்னு சொல்லி இந்த தியானம் பண்றதுன்றது ஒரு விதி வாக்கியம் தியாயித்தான்னு சொல்றது. உபாசித உபாசனம் பண்றதுன்னு சொல்றது. தர்சனம் அங்க வரைச்சு தர்சன சமானகாரமான தியானம்னு சொல்றது. அந்த பிரம்ம தரிசனம் ஏற்படுறதுன்றது அதையும் இப்படி
பல சப்தங்களால ஒரே உபாசனம்தான் சொல்லப்படுகிறது என்று சொன்ன. இது சாகபச நியாயம்னு ஒரு நியாயம். சாகபசு நியாயம்னாக்க என்னன்னா, பசுனா எஜேத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பசுவை கொண்டு யாகத்தை பண்ண வேண்டியதுன்றது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். பசு சப்தத்தினால எதை சொல்றதுன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. பசுன்னா என்னது அப்படின்னா, சதுஷ்பா பசவஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. நாலு காலோட இருக்கிறது எதுவோ அதெல்லாம் பசு. அது எல்லாத்துக்குமே பசுன்னு தான் விவகாரம். அது மாடா இருந்தாலும், குதிரையா இருந்தாலும், ஆடா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், சதுஷ்பாத் பசவஹான்னு சொல்லியிருக்க அப்படின்னால எல்லாத்துக்குமே பசு சப்தாபிதேயத்துவம், பசு சப்தத்தினால சொல்லப்படும் பொருளாக இருக்கிறதுன்றது எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அப்போ நியமம் இல்லாத எத்த வேணா வச்சுண்டு யாகம் பண்ணலாம், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லச்சே இன்னொரு வாக்கியம் சொல்லி சொல்றது. அங்க யாகசிய வபாயாம் மேததா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. சாகன்றது, சாகம்ன்றது ஆட்டு, ஆடு, வெள்ளாடு, கோட்டு, அதனுடைய வபைய கொண்டு யாகம் பண்ணணும்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இப்போ யாகம் எப்படி பண்றதுன்னு சொல்லச்சு, பசுனா எஜேதான்னு சொல்லச்சு, பசுவை கொண்டு யாகத்தை பண்றதுன்னு பொதுவா சொல்லியாச்சு. அந்த யாகத்தை எப்படி பண்றது அப்படின்னு வரைச்சு சாகசிய வபாயம்னு சொல்லிட்டு அந்த சாகம்ன்றது, சாகம்ன்றதுன்னு சொல்ற வெள்ளாடு, அந்த வெள்ளாடு கோட்டு, அதனுடைய வபைய கொண்டு யாகம் பண்ணணும்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்ப அந்த பசுனா எஜேதன்னு சாமானிய வாச்சக சப்தம், அந்த பொதுப்படையான சப்தத்துக்கு விசேஷத்துல போய் பரியவசானம். விசேஷம் எது? சாகம், அதாவது ஆடு. அப்ப இந்த சாமானிய வாச்சக சப்தம் சப்தம் இருக்க விசேஷத்துல பரிவசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க போய் தீர்மானம் பண்றோம். நாம இப்போ லோக விவகாரமே பாருங்க, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறோம். இப்போ காலட்சேபம் ஆரம்பிக்கிறோம், உபன்யாசம் ஆரம்பிக்கிறோம். உபன்யாசம் ஆரம்பிக்கிட்டு எல்லாரும் வந்துட்டாளா ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப அந்த எல்லாரும் வந்துட்டானான்னு சொல்லச்சு, எல்லாரும்ன்றது இருக்க, இது ஒரு பொதுப்படையான ஒரு வார்த்தை. இந்த பொதுப்படையான வார்த்தைய விசேஷத்துல போய் பரிவசிக்கிறது. இந்த உபன்யாசத்துக்கு ரெகுலரா இத்தனை பேர் வரா, அவன் எல்லாரும் வந்துட்டாளான்றதான் அந்த இடத்துல அர்த்தம். அப்ப காலட்சேபம் கேட்கிறவா, உபன்யாசத்துக்கு கேட்கிறவா, அப்ப அந்த எல்லாருன்ற சப்தத்தை போய் விசேஷத்துல போய் பரிவசிக்கிறது, விசேஷத்துல கொண்டு நிறுத்துறோம். உபன்யாசம் கேட்கிறவா, கேட்கிற எல்லாம் அப்படின்றது நிறுத்துற மாதிரி இந்த இடத்துலயும் பசுனா எஜேதன்னு சொல்லச்சே அந்த இடத்துல எப்படி பொதுப்படையான பசு சப்தத்துக்கு சாகத்துல போய் விசேஷத்துல போய் நிக்கிறதுன்றது இருக்க, அந்த மாதிரியாக தியாயித வேதன தியான உபாசன தர்சன வச்சசாம் அபின்னார்த்தாம். வேதனம் அப்படின்னா அறிவதுன்னு அர்த்தம், தரிசனம்னா காண்பதுன்னு அர்த்தம், தியானம்னாக்க ஒன்னையே திருப்பி திருப்பி நினைச்சிருந்து அதையே தியானம் பண்றதுன்னு. உபாசனம்னு சொல்றதும் அதுலயும் ஒரு அந்த உபாசனத்துல தியானம்ன்றது ஒரு அங்கம். இப்படி இந்த சப்தங்களால தியாயித உபாசித இப்படி எல்லாம் வந்து பல ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு. ஆகையால இப்ப இந்த பல சப்தங்களால சொல்லப்படுபவை எல்லாமே உபாசித தியாயித அப்படின்னு சொல்றதெல்லாம் வேத அப்படின்னு வேதனம் இவை எல்லாமே எத்த சொல்றது அபின்னார்த்தான், வேற வேற விஷயத்த சொல்லல, எல்லாமே பக்தியோக ரூபமான
தியானம் இருக்க உபாசனத்தை தான் எல்லாமே சொல்றதுன்னு சாஸ்திரத்துல நிஷ்கர்ஷமான ஒரு விஷயம். பக்தோ ரங்கபதே கலு பசு திவத்வேதன தியானோபாசன தர்சனாதிவசாம் இச்சந்தியபின்னார்த்ததாம் அபின்னார்த்ததாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பின்னார்த்ததா அபின்னார்த்ததா பின்னார்த்ததா அப்படின்னு சொன்னா வேற வேற பொருளை சொல்லுவதுன்னு. சப்தம் வேறையா வேறையாக இருந்தாலும் கூட பொருள் ஒண்ணு. இங்க சினானிம்ன்ற ஒரு முறையில ஆனா வசதா பார்த்தோம்னாக்கா அந்த சப்தத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா அறிவதுன்றதும் தியானம் பண்ணுவதுன்றதும் காண்பதுன்றதும் வேற வேற விஷயத்தை தான் சொல்லும். ஆனா எல்லாமே உபாசனத்தை சொல்றதுன்னு சொல்லி எப்படி சாஸ்திரத்துல நிஷ்கர்ஷம் பண்ணப்பட்டிருக்கிறதோ இப்படித்தானே எல்லாரும் சாஸ்திரம் அறிந்தவர்கள் எல்லாரும் இப்படிதான் விரும்புகிறார்கள். அர்த்தம் சொல்றதுக்கு தியாயித்தன்னாலும் உபாசித்தன்னு சொன்னாலும் பிரம்ம வேதன்னு சொல்லி சொன்னாலும் இது எல்லாமே அந்த தியானத்தை தான் சொல்றது உபாசனத்தை தான் சொல்றதுன்னு எப்படி அவர்கள்லாம் நிஷ்கர்ஷம் பண்ணிருக்காளோ இப்படிதான் அர்த்தம் கொண்டு இருக்கார்களோ தத்தைவ அப்படியே வியக்தியைக்கா சரணாகதி பிரபதன தியாகாத்ம நிக்ஷேபண நியாசாத்யேஷு தத்தைவ தந்திர நிபுணைஹி பர்யாயதா ஸ்மர்யதே. இப்போ சரணாகதி பிரபதனம் தியாகம் ஆத்மநிக்ஷேபணம் நியாசம் இன்னும் இதை சொல்லக்கூடிய எத்தனையோ சப்தங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த இப்ப ஒரு அஞ்சு சப்தத்தை சொல்லி சொல்றேன். சரணாகத்தின்னு சொன்னாலும் இப்ப இதுக்கனுடைய அர்த்தத்தை ஆரம்பத்திலேயே நான் சொல்லி சொன்னேன். சரணாகத்தின்னா ஒருத்தனிடத்துல சரணமாக அடைவது சரண் புகுவது அப்படின்றது. அதாவது நம்மளால இயலாத ஒரு விஷயத்துல அவளிடத்துல சரணாகதி பண்ணி நாம விரும்புற விஷயத்தை அவ மூலமா சாதிச்சுக்கணும்ன்றதுக்காக நாம பண்ணக்கூடிய இயலாமையை முன்னிட்டு கொண்டு சரண் புகுவது இருக்கு, அது சரணாகதின்னு சொல்லி சொல்றது. பிரபதனம் அவளுவத்துல போய் சேர்றது, தியாகம், இந்த பக்தி பிரபத்தி எல்லாம், அதாவது கர்மயோக ஞான யோகத்தெல்லாம் விட்டுட்டு அந்த சரணாகதியே பண்றது இருக்க, அது தியாகம்னு சொல்லி சொல்றது. ஆத்ம நிஷேபணம்ன்றது பரநியாசம், ஆத்மா பரநியாசம், ஆத்மபரத்தை சமர்ப்பிக்கிறது, இப்படி இதெல்லாம் சொல்லி சொன்னோம் நம்ம. இது எல்லாமே பரியாயத்தா, பரியாய சப்தங்கள், எல்லாமே ஒரே ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்னு அர்த்தம் இருக்குது. ஆகையால தந்திர தத்திர நிபு தந்திர நிபுணைகி ஸ்மரியதே பரியாயதா ஸ்மரியதே தந்திர நிபுணைகி. அங்க எப்படி பக்தி யோகத்துல தியாயித வேத உபாசித்தான்னு சொல்ற சப்தங்கள்லாம் ஒரே உபாசனத்தை சொல்றதுன்னு சொல்லி அந்த சாஸ்திரஜெல்லாம் நிஷ்கர்ஷம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் சரணாகதி இல்லையும் பல சப்தங்களை சொன்னாலும் கூட எல்லா சப்தங்களும் ஒரே பொருளைத்தான் கூறுகின்றன என்பதை தான் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல வித்தம் நாளாக இருக்கிறானா அவள் தான் சொல்றான். அதுதான் சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால தந்திர நிபுணைகி அப்படின்னு சொல்லச்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னா குமார வரதாச்சார சுவாமி நயனாகாச்சாரியார் சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சு கர்ம பிரம்ம காண்டையோ பரியாய அபரியாய பிரயோக நிர்ணய வித்திகி அப்படின்னு கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு ரெண்டு சொல்லப்படுகிறது. இதுல எந்தெந்த சப்தங்கள்லாம் ஒரு பொருளை சொல்லக்கூடியவை எதெல்லாம் வேற வேற விஷயத்தை சொல்லக்கூடியவை என்கிற அர்த்த நிச்சயம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் இருந்திருக்கிற மகான்களாலேன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இந்த இடத்துல இந்த பல சப்தங்களை சொல்லி சொன்னாலும் கூட
இந்த பிரபத்தின்றது ஒன்று தான் குறிக்கும், எல்லா சப்தங்களும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கும் என்று இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். பக்தௌ ரங்கபதே யதா கலு பசு சாகாதிவத்வேதனோபாசன தர்சனாதி வசசாம் இச்சந்தியபின்னார்த்ததாம் व्यक्त्यैक्याच्चरणाङ्गति प्रपदनत्यागात्मनिक्षेपणम् न्यासाद्येषु तथैव तन्त्रनिपुणैः पर्यायता स्मर्यते. अर्थश्लोकम् 17वां श्लोकम् विश्वासायातभूम्नो न्यसनभजनयोः गौरवे को विशेषः तत्सद्भावेऽपि धर्मान्तरैव घटते कर्तृभेदाद्विकल्पः तद्भेदो रङ्गशायिन्ने अनितरगतिताद्युत्थ शोकातिरेकात् तद्विद्यादो विकल्पस्त्वभिमतिभिदया तेन तत्रैकराश्यम्. இப்போ பெருமாளை அடைவதற்கு இரண்டு உபாயங்கள் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதுல சொல்லச்சே உபாசனம் பக்தி யோகம் அப்படின்றது ஒரு உபாயம், இன்னொன்னு சரணாகதின்னு சொல்லி சொல்ற. அந்த உபாசனத்துல கூட சில பேர் சத்வித்யோபாசனம் பண்றான், சில பேர் தஹர வித்யோபாசனம் பண்றான், சில பேர் பிரசத்தன வித்யோபாசனம் சாண்டில்ய வித்யோபாசனம்னு சொல்லி உபாசனங்கள் வேறுபட்டிருக்கின்றன. சத்வித்யோபாசனம்னாக்க அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு குண விசேஷம், பிரம்மந்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு அந்த குண விசேஷத்தினால ஈர்க்கப்பட்டு அந்த குணத்தை பிரதானமாக கொண்டு உபாசனம் பண்றது, தியானம் பண்றது. பிரம்மத்தை தியானம் பண்ணோம் அப்படின்னா பிரம்மம் பிரம்மன்னாக்க அது பிரம்மம் எப்படி இருக்குன்றதோ ஒரு தியானம் பண்ணவும் இல்லையோ. அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற பிரம்மம், இப்படி இந்த குணத்துல ஈடுபட்டு உபாசனம் பண்றவள்லாம் அவள்லாம் சத்வித்ய உபாசகாள்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தஹர வித்ய உபாசனம்னாக்க நம்மளுடைய ஆத்மாவில் ஹிருதய குகையில ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடமே ஈஸ்வரனாக இருந்திருக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனை உபாசனம் பண்றது. அபகத பாபமா விஜரகா விமிருத்தியோ விசோகா அதிகஸ்தகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பா இப்படி எல்லாம் சொல்லி எட்டு குணங்களோடு இருந்திருக்கிற ஈஸ்வரனாக அங்க உபாசனம் தியானம் பண்றது, அது தஹர வித்யத்துல சொல்லி சொல்றது. அதே மாதிரி இன்னொரு உபாசனம் சொல்றது பிரம்மத்தினுடைய சரீர சரீர பாவத்தை கொண்டு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக பிரம்மன் திகழ்கிறது, அந்த பரமாத்மாவாக இருக்கிற ஈஸ்வரன் இருக்கு, அந்த ஈஸ்வரனுக்கு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சரீரமாக திகழ்கின்றன. இப்படி இதை கொண்டு உபாசனம் பண்றது பிரதன வித்யன்னு சொல்லிச்சு, மாம உபாசவான்னு சொல்லி உபாசனம் பண்றதெல்லாம் இருக்கு. இப்ப யார் யாருக்கு எதை எதில் எப்படி ஈடுபாடு வருதோ அப்படிலாம் உபாசனம் ஒன்றும் ஒன்றா நம்மளே பெருமாளை சேவிக்கிறோம். ஒருத்தருக்கு ரங்கநாதன் இடத்துல ஈடுபாடு இருந்துட்டு, ஒருத்தன் இடத்துல ஒருத்தருக்கு அமுதன் இடத்துல ஈடுபாடு இருக்கு, ஒருத்தருக்கு தேவபெருமாள் இடத்துல ஈடுபாடு இருக்கு, சீனிவாசன் இடத்துல ஈடுபாடு இருக்கு. ஏன் இப்படி ஈடுபாடு வருதுன்னு யாரும் கேட்க முடியாது. அது ஈஸ்வரனா கொடுத்த ஒரு புத்தி யோகம் அப்படி வருது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபாசனத்துல ஈடுபட்டு அதுக்குள்ள அந்த உபாசனத்துல ஒரு விகல்பம் உண்டு. அல்டிமேட்டா கடைசியில வரக்கூடியது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் தான், மோட்ச ரூபமான பலன் தான் எல்லாருக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. அதே மாதிரி பக்தி பிரபத்தின்னு ரெண்டு இருக்கு, பக்தி யோகம் ஒண்ணு பிரபத்தி ஒண்ணு இருக்கு. இப்ப ரெண்டு உபாயம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா இது ஒரு வகையான அதிகாரிகளுக்கு, அது ஒரு வகையான அதிகாரிகள். கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் இது பண்ணி விளம்பத்துக்கும் ஒரு காத்தன் இருக்கிறதுக்கும் சக்தி இருக்கிறவளாக எண்ணம் இருக்கிறவளுக்கு பக்தி யோகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாமல் அந்த சாமர்த்தியம்ன்றது பல பிரகாரம் ஞானம் இல்லாமை சக்தி இல்லாமை சாஸ்திரத்துல விளக்காமை சாஸ்திரத்தை பரிதாசகான்னு சொல்லி சொல்றது இப்படி இந்த கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுவதற்கு தகுதியின்மையினால அந்த தகுதி இல்லாததோடு இல்லாத தனக்கு பண்ணுவதற்கும் சாமர்த்தியாதிகள் இல்லாததுனாலையும் அவள்லாம் சரணாகதின்ற இன்னொரு உபாயத்துல ஈடுபடுற ஆயால பக்தி பிரபத்தின்னு ரெண்டு உபாயங்கள் சொல்லப்பட்டனவையாக இருந்த பொழுதிலும் பக்தியோகத்துக்கு அதிகாரிகள் வேற சரணாகதிக்கு அதிகாரிகள் வேற எப்படி அதிகார பேதத்தினால வேற வேற விகல்பமாக அதாவது இப்ப இந்த விவஸ்தித விகல்பம்னு பேர் இருக்கு இந்த விகல்பத்துல ஒரு தீர்மானம் இப்படிதான் ஒரு வியவஸ்தையோட இருந்துருக்கிற ஒரு விஷயம் இப்போ இது சமவிகல்பம் அப்படின்னு ஒரு இருக்கு அதாவது இந்த முதல் சரணத்துல முதல் பாதத்துல சொல்ற விஸ்வாசாயாசபூம்னோஹ நெசன பஜனையோ கௌரவே கோ விசேஷ அதாவது நெசன பஜனையோ நெசனம் அப்படின்றதுனால பரண்யாசத்தை சொல்லி சொல்ற பஜனம் அப்படின்னு சொல்றதுனால சரணாகத்திய சொல்லி சொல்ற இப்போ உபாசனத்துக்கும் பிரபத்திக்கும் அதிகார பேதத்தினால விகல்பம் அதிகாரி பேதத்தினால விகல்பம்ன்றது சொல்லிருக்கு அதை அங்கீகரிக்கிறதுக்கு சில பேருக்கு இஷ்டம் இல்லை ஆகையால அவ கேட்கிறா கேள்வி என்ன கேள்வி கேட்கிறேன் போ ரங்கசாயி ரங்கசாயின் ரங்கநாதன் இருந்திருக்காரு நெசன பஜனையோகோ பரண்யாசம் பஜனம்ன்றது பக்தி யோகம் இவைகளுக்குள்ள விஸ்வாசாயாச பூம்னோகோ விஸ்வாசம் ஆயாசம் ரெண்டு விஸ்வாசம்ன்றது மகாவிஸ்வாசம் ஆயாசம்ன்றது வருந்தி செய்யறது இருக்க அது ஆயாசகரமாக இருக்கிறது இப்போ சரணாகதிக்கு சரணாகதி என்பது லகு உபாயம் எளிதிலே செய்யக்கூடிய ஒரு உபாயம் அது அப்படி இருந்தாலும் கூட இந்த சரணாகதிக்கு மகாவிஸ்வாசம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது சாஸ்திரத்துல சாமான்யமா வச்சிருக்கிற விசுவாசம்ன்றது போக சரணாகதிக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விசுவாசம் வைக்கணும் அந்த விசுவாசத்தை தான் மகாவிசுவாசம்னு சொல்லி நாம சொல்லி சொல்றோம் ஆகையால விசுவாச பூமான்றது சரணாகதியில அபேட்சிக்கிறது உபாசனத்துல வரச்சே ஆயாச பூயஸ்தம் ஆயாச உடலை வருத்திண்டு உபாசனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றது அப்போ சத்வித்யாதிகள்ல போல இப்ப சத்வித்ய பாரிய அனுஷ்டிச்சாலும் தகர வித்யை அனுஷ்டிச்சாலும் பலன்றது ஒரே மாதிரி வரதுனால ஞானசோபாசனையோகம் ஞாசம் உபாசனம் இதுக்கு இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்குமே உபயோர்பி குருத்தம் ரெண்டுத்துக்குமே விசேஷம்ன்றது இருக்க பொதுவா தான் இருந்துருக்கு இதுக்கு என்ன மேன்மை அதுக்கு என்ன மேன்மைன்னு கேட்டா இப்போ சாண்டில்ய வித்தியக்கும் தகர வித்தியக்கும் இல்ல சத்வித்தியக்கும் தகர வித்தியக்கும் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டா அந்த உபாசனத்துல அந்த குணங்கள்ல தான் விசேஷமே தவிர பலன்ல ஒன்றும் விசேஷம் இல்லை ரெண்டுமே தியானம்தான் தியான ரூபம்தான் ரெண்டுமே ஒரே மாதிரிதான்னு எப்படி அந்த இடத்துல சொல்றோமோ அதே மாதிரி பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் ஒன்றும் பெரிய விசேஷம் இருக்கா என்ன
இது ரெண்டுத்துலயும் என்ன விசேஷம், ரெண்டும் சமந்தானேன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால நியாச பஜனையோகம் கௌரவே கோ விசேஷகா, இதுல நியாசம் விசேஷம், பரநியாசம் விசேஷம், பிரபத்திய காட்டலம்னு சொல்றதுக்கு அதுல என்ன விசேஷம் இருந்துருக்கு? உபாசனம் பண்ற, பெருமாளை தியானம் பண்ற, ஏன் தியானம் பண்ற, தியானம் பண்ண மோட்சம் வரும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அதனால அவ தியானம் பண்ற. சாஸ்திரத்துல அவளுக்கும் விசுவாசம் இருந்துருக்கு, அந்த விசுவாசத்தினாலதான் தியானம் பண்ற. இப்ப இங்க பக்தி பிரபத்திக்கு இங்க வந்து விசுவாச பூயஸ்தம்னு ஒண்ணு சொல்றியே, அதாவது விசுவாசம், மகாவிசுவாசம் வேணும்னு சொல்றதுன்றது அது என்ன அர்த்தத்துல அந்த சொல்றோம்? என்ன பக்தியோகம் பண்ற வியாசாதிகளுக்கும் சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கவே தானே அவாளும் பண்ற, இல்லாட்டாவ பக்தியோகம் பண்ணுவாளன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இப்ப யாரானா சொல்ல முடியுமா, சாஸ்திரத்துல அவ வியாசர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் விசுவாசம் இல்ல, மகாவிசுவாசம் இல்ல, மகாவிசுவாசம் இல்லாதையே உபாசனம் பண்றான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். சொல்ல முடியாது, அந்த மாதிரி எங்கேயும் பிரமாணம் எங்கேயும் அந்த மாதிரி சொல்லல. ஆகையால இப்ப பக்தி பிரபத்திக்கும் ஒன்னும் பெருசா விசேஷம் இருக்கிறதா தெரியலையே, கோ விசேஷா, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு முதல்ல கேள்வி கேட்டுக்கிறேன். तत्तद्भावेपि धर्मांतर इव घटते कर्तृभेदाद्विकल्पः. तत्तद्भावेपि इलेला उपासनम பண்ண கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கு, இது லகுபாயமா இருக்கு, அது குருபாயமாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா கூட அங்க தர்மாந்தர இவ அப்படின்னு சொல்லச்சு, மொத்தம் தர்மாந்தரம், மொத்தம் சத்வித்தியில ஈடுபடுறான், இன்னொத்தம் வந்து வேற வித்தியில ஈடுபடுறான், சாண்டில்ய வித்தியில தேர வித்தியில இப்படி எல்லாம் ஈடுபடுறா, இப்படி உபாசனம் பண்ணத்தே அவளுக்கு எதுல ஒரு ஈடுபாடு வருதோ அந்த மாதிரி வருது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் கர்த்தபேதாசு சைபவனுடைய வேற்றுமையினால விகல்பா, இப்ப மரநியாசம் பண்ணாலும் சரணாகதி பண்ணாலும் உபாசனம் பண்ணாலும் ரெண்டும் ஒண்ணுதான், சமமான பலன்றது ஒன்னா இருக்கிறபடினால அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன். அப்போ இங்க வியவஸ்தித விகல்பம்னு சொல்லி சொல்றோம், விகல்பத்திலையும் வியவஸ்தித விகல்பம் அவ்வஸ்தித விகல்பம்னு ரெண்டு விதம். வியவஸ்தித விகல்பம்ன்றது என்னன்னா, பக்தி பிரபத்தி என்கிற இரண்டுமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், பக்தி யோகம் பண்ணாலும் பிரபத்தி பண்ணாலும் மோட்சத்துக்கு கொடுக்கறதாக இருந்தாலும், இவாள்லாம் தான் பக்தி யோகம் பண்ணலாம், இவாள்லாம் தான் பிரபத்தி பண்ணலாம்னு அதுல ஒரு வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கு. அதாவது யாரெல்லாம் கர்மயோக ஞான யோகம் பக்தியோகம் பண்ணுவதற்கு சக்தி இல்லாதவர்களாகவோ ஞானம் இல்லாதவர்களாகவோ சாஸ்திரத்துல தடுக்கப்பட்டவர்களாகவோ இருந்தாக்க அவள்லாம் சரணாகதி தான் பண்ணணும்ன்றது ஒரு வியவஸ்தை, ஒரு தீர்மானம். இதுக்கு சக்தி இருக்கிறவா அவ வந்து பக்தி யோகத்தை தான் பண்ணணும்னு ஒரு வியவஸ்தை. அப்படி பக்தி யோகம் பண்றவாளா இருந்து அவ விளம்பத்து பிராரப்த கர்மாவசானத்துல மோட்சம் வர்றதுக்கு அது வரைக்கும் காத்தன் இருக்கிறதுக்கு அவ கணக்கு சரியா இருந்தாள்னாக்க, அப்ப அவ பக்தி யோகம் பண்ணணும். அவ கணக்கு பிராரப்த கர்மா எப்ப முடியுதோ அவ்வளவு நாள் வரைக்கும் பக்தி யோகம் பண்றதுக்கு தகுதி இருந்தாலும் கூட விளம்பத்தை பொறுத்துக்கிறதுக்கு முடியாதவாளாக இருந்தாக்க
அவளும் பிரபத்தி பண்ணலாம் அப்படின்றது சாஸ்திரம் அது சரிதானே தத்தத்பாவேபி தர்மாந்தர இவ கடதே கர்த்திருபேதாத் விகல்பாம் தத்பேதா ரங்கசாயின்னே அனிதர கதிதாத்யுத்த சோகாதிரேகாத் தத்பேதா இந்த அதிகார பேதமானது பிரபந்தனுக்கு எப்படி வருதுன்னா அனிதர கதிதா வேற உபாயம் இல்லாதது அதாவது கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகங்களை செய்ய முடியாத ஒரு நிலை அதே மாதிரி ஆதிசப்தம் இப்ப அனைத்தர உபாயாதி அப்படின்னு சொல்லி சொல்லச்சு வேற எதையும் விரும்பாமையும் இருந்துருக்கு மோட்சம் தவிர வேற எதையும் விரும்பாமை அதெல்லாம் கூட அதை சொல்லி சொல்றது அப்படி சாதனாந்தரம் இல்லாமை ஒண்ணு இப்போ இந்த இடத்துல சொல்லச்சே அவ வந்து சாதனாந்தரம் இல்லாதவா சரணாகதியை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி சொல்றோம் உங்களுடைய பட்ச பிரகாரம் என்ன அப்படின்னா சரணாகதி லகுபாயம் பக்தி யோகம்ன்றது குருபாயம் என்பது ஆனா வஸ்து கதியில பார்த்தோம்னாக்க சரணாகதி ஒன்றும் பெரிய லகுபாயம் இல்லை சரணாகதிக்கு மகாவிசுவாசம்ன்றது ஒன்று வேண்டி இருந்துருக்கு அப்போ ரெண்டுத்துலயுமே சிரமம்ன்றது ஒரே மாதிரி இருந்துருக்கு இது மகாவிசுவாசம் வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு கலம் எண்ணெய் போய் ஒரு கலம் எள்ளாயிற்றோ என்று அப்புள்ளார் சாதிப்பார் என்று சொன்னார்னு ஒரு கதையை சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல ஒரு எண்ணெய் செக்க வச்சு வியாபாரம் பண்ணின்றிருக்கவன் அதாவது எண்ணெய் ஆடுறதுக்கோசரம் செக்கு மரச்செக்கு வச்சுட்டு பண்ற ஒரு அந்த வாணி ஒருத்தர் இருந்தா அவன் வச்சிருந்த செக்கு இருக்க அது கெட்டு போயிடுச்சு அதாவது அது பட்டு போயிடுச்சோ உடஞ்சு போயிடுச்சோ ஏதோ ஆயிடுச்சு புதுசா செக்கு ஒண்ணு பண்ணணும் அதுக்கோசரம் காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டி வந்து அதுல செக்கு பண்ணி பண்ணணும்ன்றதுக்கோசரம் காட்டுக்கு போறாங்க காட்டுக்கு போனான்னாக்கா சரி பச்சை மரமா இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஆகாது கொஞ்சம் பட்டு போன மரமா இருந்ததுனாக்கா அதுக்கு சௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வெட்ட போறான் அந்த மரத்தை வெட்ட போகச்சே அந்த பட்டு போன மரத்துல ஒரு பிசாசு உட்கானுருக்கு அது வாசம் பண்ணிட்டு அது பட்டு போன மரத்துல தான் அது வாசம் பண்ணும் பச்சை மரத்துல வாசம் பண்ணாது பிசாசெல்லாம் அது போய் தன்னுடைய வாசஸ்தானம் போயிடுறது இன்னொரு இடத்தை தேடணுமேன்றதுக்காக அந்த பிசாசு அந்த வாணியன்ட்ட கேட்டுதான் அப்பாப்பா இந்த மரத்தை என்னத்துக்கு வெட்டுற அப்படின்னு கேட்டுதான் இதை வெட்டி நான் எடுத்து போனாதான் மறுபடியும் நான் செக்காக்கி நான் எண்ணெய் எல்லாம் கொண்டு வருவாங்க எண்ணெய் எல்லாம் ஆடி நான் வந்து எனக்கு ஜீவனம் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்லி சொல்றாங்க சரி போனாக்கு இந்த மரத்தை வெட்டாத விட்டுடும் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கலம் எள்ளு உங்காத்து வாசல்ல கொண்டு வந்து வச்சுடுறேன் நானு அதை வித்து நீ ஏதோ பழிச்சுக்கோ அப்படின்னு அது சொல்றேன் சரி நாம கஷ்டப்படாத ஆயாசப்படாத ஒரு கலம் எள்ளு நமக்கு வந்துருத்தோன்னாக்கா அதை வித்து நாம பழிச்சுக்கலான்ட்டு அவனும் சரின்ட்டு வந்துட்டானோம் இந்த பிசாசும் நித்தியம் நித்தியம் போய் ஒரு கலம் எள்ளு கொண்டு போய் அவாத்துல கொண்டு வந்து வச்சுடுத்து அவன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு வந்தான் இதை இன்னொரு பிசாசு பார்த்துட்டான் இது என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எள்ள சம்பாதிச்சு அதை கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சுட்டு வாசல்ல வச்சுட்டு வரனே அந்த ஒன்ன காட்டுல அவன் என்ன பெரிய பலிஷ்டனான்னா அவனை போய் என்னத்துக்கு இது பண்றேன்னு அது கேட்டுதான் இல்ல இல்ல எனக்கு அவனிடத்துல பயமா இருந்து அதையிலதான் நான் இந்த கட்ட சரி நான் இன்னைக்கு போய் அவனை துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லி சொன்னான் அது என்ன பண்ணிட்டு அவன் வாசல்ல மாடு கட்டி வச்சிருக்கிற கொட்டா அந்த கொட்டாயில போய் அது பூந்துன்றதுதான் ரெண்டாவது பிசாசு எப்படியும் மாடு கட்ட வருவான் அவனை பயமுறுத்தி இனிமே இந்த காரியம் எல்லாம் பண்ணாதரான்னு சொல்லிட்டு போனோம் அவனை துவம்சம் பண்ணணும்ட்டு அந்த பிசாசு காத்துன்றது
இவன் என்ன பண்றான், அந்த மாடுல ஒரு நாலஞ்சு மாடு இருக்கு, ஒரு மாடு வந்து முற்ற மாடு. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அந்த சின்ன பையன் போனாக்கா அது ஒன்றும் பண்ணாது, மீதி பேர் போனா அது முட்டுமா அந்த மாடு. அதுக்காக அந்த மாட்டை வந்து இந்த பையன் பேரை சொல்லி கூட்டு, கொட்டாயில் அந்த பிசாசு கட்டிருக்கு, அந்த பிசாசை ஓட்டிண்டு வாடா, கொட்டாயில் இருக்கிற பிசாசை ஓட்டிண்டு வான்னு இவன் சொல்லிட்டான். இந்த மாடு பேரு பிசாசுன்றது, அது உண்மையான பிசாசே அங்க வந்திருக்கு. ஒரு சின்ன பையன் இவனே என்ன ஓட்டிடுவான்னு சொன்னாக்கா, அவனுக்கு இவனுக்கு இருக்கிற இவ்வளவு பலம் இருக்குன்னாக்கா, அவனுக்கு அந்த பையனுக்கு அப்பாவா இருக்கவனுக்கு அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்னு இந்த வந்த பிசாசுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கான். இது நேர போய் அந்த வாணியன் போய், பாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை இம்சை பண்ணோன்ட்டு தான் நான் வந்தேன், உன்னுடைய பலம் எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பிசாசு ஒவ்வொரு நாளும் ஒரு களம் எள்ளுதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு களம் எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்து விடுறேன், நான் எண்ணெய் ஓட்டுடுப்பா அப்படின்னு சொல்லித்தான். அது ஒரு களம் எள்ளு போய் ஒரு களம் எண்ணெயாச்சுன்னு சொல்லி இந்த கதையினுடைய அர்த்தம். இதுல பக்தி, இதுக்கு இந்த கதையை இங்க சமன்வயம் பண்ணணும், பக்தி யோகத்திலையும் சரணாகத்திலையும் சமன்வயம் பண்ணணும். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் சரணாகத்தின்றது சுலபம்னு, பக்தியோகத்துக்கான சரீராயாசத்தோட நிக்கிறது சரணாகதிக்கு மகாவிசுவாசம்னு ஒரு அங்கம் சொல்லிருக்கு. அந்த மகாவிசுவாசம் எல்லாரும் போயிட்டோம்னாக்க சரணாகதி பலிக்காதுன்னு சொல்றது இருக்க, இது பக்தியோகத்துக்கு மேல பெரிய கஷ்டமா இருக்க போறதுக்கு அப்படின்றதுக்காக சொல்ற ஒரு விஷயம் இது. இப்ப அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றது. இப்ப ரெண்டுமே ரெண்டுத்திலையும் கௌரவம் இருக்கிற அப்படின்னால, ரெண்டுமே சிரம சாத்தியமா இருக்கிறதுனால பக்தி யோகத்தையோ பிரபத்தியோ ரெண்டையும் சமமாக அனுஷ்டிக்கலாமா, யார் வேணா எது வேணா அனுஷ்டிக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்ற, ரெண்டுத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு சிரமம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டுத்துக்கும் அதிகாரி பேதம்ன்றது இருந்துருக்கு. ஆகையால தத்பேதா ரங்கசாயின் அனிதர கதிதாத்யுத்த சோகாதிரேகாத், வேறு கதி இல்லாமல் இல்லாமை பெருமாள் தவிர வேற யாரும் கதி இல்லைன்றது, அதே மாதிரி வேறு உபாயம் இல்லாமை இது முதலானதாக உண்டான சோகாதிரேகாது, இந்த சோகத்தினால இதனால ஆக்கிஞ்சன்யம்ன்றது இதான் சொல்றது. இந்த ஆக்கிஞ்சன்யத்தினால இவாளுக்கு உண்டாருது எது, சரணாகத்தியில அவளுக்கு அதிகாரம்ன்றது உண்டு. சத்வித்யாதோ விகல்பஸ்து அபிமதி பீதையா, அங்க சத்வித்ய பண்றதா சாண்டில்ய வித்யா பண்றதா தார வித்யை அனுஷ்டிக்கிறதா அப்படின்னு சொல்லச்சே, இங்க ரங்கநாதன சேவிக்கிறதா திருவேங்கடமுடியான சேவிக்கிறதா தேவபெருமானை சேவிக்கிறதான்ற மாதிரி அபிமதி யாருக்கு எதுல ஈடுபாடு வருதோ அதை கொண்டு வருவது நிச்சயனால வருதுன்றது அந்த இடத்துல ஏற்படுது. ஆகையால ரெண்டுத்திலையும் வரைக்கே ஐக்கராட்சியம் வியவஸ்தித விகல்பம்ன்றது, இவாள்லாம் இந்த சரணாகதி தான் பண்ணணும், இவாள்லாம் பிரத்யோகம் தான் பண்ணணும்ன்ற அந்த விகல்பத்துல ஒரு ஒரு தீர்மானத்தோட ஒரு முறை வரையறுக்கப்பட்டதான விகல்பம் என்பது பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கிறத நாம அங்கீகரிக்கணும் என்பது சொல்லி சொல்றது. ஆகையால இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு விகல்பம், யார் வேணா எது வேணா பண்ணலான்றது தாற்பயம் இல்லை, இந்த அதிகாரிகள் இதைதான் அனுஷ்டிக்கணும்ன்றதுதான் இங்க தாற்பயம். விஸ்வாசாயாசபூம்னோ ந்யதன பஜனயோ கௌரவே கோ விசேஷம் தத்தத்பாவேபி தர்மாந்தரைவ கடதே கர்த்ருபேத த்விகல்பம் தத்பேதோ ரங்கசாயின்னே இதர கதிதங்கதித அனிதர கதிதா ரங்க அனிதர கதிதாத்யுத்த சௌகாதிரேகாதிம் தத்விஜாதோ விகல்பஸ்வபிமதி பீதயாம் தேன தத்ரைகராஷ்யம்.
இதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல பக்திக்கு காட்டலாம் பிரபத்திக்கு ஒரு விசேஷம் இருந்திருக்கு பிரபத்தி சகல பல சாதனமாக ஆகும்ன்றத பத்தி அடுத்தது சொல்ல போறேன் 18வது ஸ்லோகத்தை அந்த விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இது வரைக்கும் இன்றைய உபன்யாசத்துல இருக்கட்டும் அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதா கே சிம்ஹாய கல்யாண குலதாரிணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த பிரவேன்.